இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் தங்களது எம்பி பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்ட கே பி முனுசாமியும் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட வைத்திலிங்கமும் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருப்பதால் சட்டப்பேரவை இன்று கூடவுள்ள நிலையில் தங்கள் எம்பி பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் 3 மாநிலங்களவை பதவியிடங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா ஊரடங்கின் காரணமாக வீடுகள் உள்ளிட்ட தாழ்வழுத்த மின் நுகர்வோருக்கான மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு இம்மாதம் 31 தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில், மின் நுகர்வோருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள இணையதள வழி முறைகள் மூலம் கட்டணம் செலுத்தி கவுண்டர்களுக்கு வருவதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மே 10 முதல் 24 தேதி வரையிலான காலத்தில் மின் கணக்கீடு செய்ய வேண்டிய தாழ்வழுத்த மின் நுகர்வோர் 2019 ஆண்டு மே மாதம் கணக்கீடு செய்யப்பட்ட தொகையினையே கணக்கீட்டுத் தொகையாக கருதி அக்கட்டணத்தை செலுத்த வேண்டும். புதிய நுகர்வோர் அல்லது அவ்வாறு கணக்கீடு இல்லாதவர்கள் கடந்த மார்ச் மாத கணக்கீட்டின்படி மின்கட்டணம் செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செலுத்த வேண்டிய மின்கட்டணம் பின்வரும் மாத கணக்கீடு மின்கட்டணத்தில் முறைப்படுத்தப்படும் என்றும் மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கூடுதலாக 2000 மருத்துவர்கள் முதலமைச்சரின் பரிந்துரைப்படி நியமிக்கப்படுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதித்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் முறை மற்றும் மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அனைத்து மருத்துவமனைகளிலும் ஆக்ஸிஜன் கையிருப்பு உள்ளதை உறுதி செய்யப்படும் என்றார். ஒரு 2000 மருத்துவர்கள், 6000 செவிலியர்கள், 2000 இந்த டெக்னீஷியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவரிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். மிக விரைவில் அப்பணியாளர்கள் நியமிக்கிற பணிகள் தொடங்கப்படும். இதையடுத்து பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை ஆய்வு செய்தார். அப்போது கொரோனா வார்டுகளை ஆக்ஸிஜன் சிலிண்டருடன் சிகிச்சை அளிக்கும் மையமாக மாற்ற வலியுறுத்தினார். சென்னையில் முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் உதவி மையத்தை பெருநகர காவல்துறை தொடங்கியுள்ளது. இது ஊரடங்கு அமலில் உள்ள 14 நாட்களுக்கு செயல்பட உள்ளது. இதன் மூலமாக ஊரடங்கு காலத்தில் மக்கள் நடமாட்டம், மின்னணு பதிவு உள்ளிட்டவை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மேலும் மூத்த குடிமக்கள், தனியாக வசித்து வரக்கூடிய பெண்கள் ஆகியோருக்கான உதவிகளும் வழங்கப்படும். இதேபோல் ஆக்ஸிஜன் டேங்கர்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதோடு ரெம்டெசிவிர் மருந்துகளை வாங்குவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி ஆணையரின் கண்காணிப்பில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த உதவி மையத்தை 949-981-812-36 மற்றும் 949-981-812-39 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. மக்கள் நீதி மையம் எந்த காரணத்திற்காகவும் தனது பணியை நிறுத்தாது என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உறுதியளித்திருக்கிறார். தேர்தல் தோல்வியை அடுத்து அக்கட்சியின் துணைத் தலைவர்களாக இருந்த மகேந்திரன், பொன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினார்கள். இந்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உயர்மட்ட நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் கமல் உரையாடினார். அப்போது பேசிய அவர், தனக்கு சோதனைகளும் விமர்சனங்களும் புதிதல்ல என்றும், தன் நேர்மையை சந்தேகிப்பவர்களை சும்மா விடமாட்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்பை விட வேகமாக செயல்பட்டு மக்களின் ஆதரவை மக்கள் நீதி மையம் பெறும் என்றும் கூறினார். கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றும், கட்சியில் தான் கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் கடுமையாக இருக்கும் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். தேசிய நிபுணர் குழு பரிந்துரைக்கும் வகையில் காத்திருக்காமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்ஸிஜன் மற்றும் மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பூசிகளை சமமாக பிரித்து அனுப்புவதற்காக தேசிய நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்ததை சுட்டிக்காட்டினார்.
அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தேசிய நிபுணர் குழு பரிந்துரைக்கும் வரை காத்திருக்காமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆக்ஸிஜன் தடுப்பூசி மற்றும் மருந்து சப்ளைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் GRDO மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தொற்று குறையும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 475 டன் ஆக்ஸிஜன் தேவை உள்ள நிலையில் 419 டன் மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும் இனிவரும் காலங்களில் 800 டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை May 12 ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள MGM மருத்துவமனையில் ரங்கசாமி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ வல்லுநர்கள் கண்காணித்து வருவதாகவும் ஆக்ஸிஜனை இயற்கையாக சுவாசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் ரங்கசாமி நன்றி தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் என் ரங்கசாமி நலமோடு இருப்பதை அறிந்ததாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் அவர் விரைவில் முழு நலம் பெற்று மக்கள் பணியை தொடர விழைகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சீன எல்லைப்பகுதியில் தமிழக ராணுவ வீரர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். ஆரணி அருகே உள்ள ஒன்னுபுரம் கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் கடந்த 10 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சீன எல்லைப்பகுதியில் அவர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருடைய உடல் விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சொந்த ஊருக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டது. 23 தேதி தன்னுடைய தங்கையின் திருமணத்திற்கு வருவதாக பிரகாஷ் கூறியிருந்த நிலையில் அவருடைய திடீர் மரணம் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையின் மதகு பழுதானதால் சுமார் 5 அடி வரை நீர்மட்டம் சரிந்தது. கோடை மழை காரணமாக 126 அடி உயரம் கொண்ட இந்த அணை முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் அணையின் நீர் திறக்கும் மதகுகளை சோதனை செய்வதற்காக பொதுப்பணித்துறையினர் நேற்று இயக்கி பார்த்தனர். அப்போது மதகு பழுதாகி பாதியில் நின்றது. இதையடுத்து அணையில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டு வினாடிக்கு 400 கன அடி வீணாக வெளியேறியது. மேலும் நீர் சேரும் சகதியுமாக வெளியேறியதால் பெரியகுளம் நகராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள 25 மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் 51வது ஜூயர் பதவிக்கு விண்ணப்பிக்க இந்து அறநிலையத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் 50வது ஜூயர் 2018 உடல்நலக்குறைவால் காலமானார். அதன் பின்னர் 51வது ஜூயர் தற்போது வரை நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் 51வது ஜூயர் பதவிக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதற்கு முன்பு இல்லாத வகையில் இந்த முறை அரசே நேரடியாக தகுதியான ஜூயரை தேர்வு செய்ய உள்ளது. இந்து மத தென்கலை தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த கோயில் ஆகமங்களையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்த சன்னியாசிகளே ஜூயர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்பதவிக்கு தகுதியுடையோர் வரும் June 8 மாலை 4 விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் கொரோனா விதிகளை மீறி 100 பெண்கள் கலச யாத்திரை நடத்தியதை அடுத்து கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. கஞ்சம் மாவட்டம் கிருஷ்ணசாய் என்கிற கிராமத்தில் உள்ளூர் கோவில் திருவிழாவை ஒட்டி பெண்கள் 100 தலையில் பால் குடம் ஏந்தியவாறு சென்றார்கள். ஊர்வலமாக பெண்கள் செல்லும் காட்சி சமூக வலைதளம் வேகமாக பரவியது. இதையடுத்து அங்கு சென்ற பஞ்சா நகர் தாசில்தார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேரணியை தடுத்து நிறுத்தி நிர்வாகிகளை எச்சரித்ததோடு விதிகளை மீறியதாக கோவிலை பூட்டி சீலிட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பத்வான் மாவட்டத்தில் இறுதி ஊர்வலத்தில் தனிநபர் இடைவெளியின்றி 1000 கூடியதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இஸ்லாமிய அமைப்பின் தலைவரான சலீம் உல் குவாத்ரி என்பவர் உயிரிழந்தார். அவரின் இறுதி ஊர்வலம் பத்வானில் நடைபெற்று வந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என தெரிந்தும் மாவட்ட நிர்வாகத்தினர் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்று புகார் எழுந்தது. இதையடுத்து கூட்டம் அதிகளவில் இருந்ததால் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று குறிப்பிட்டு 3 கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
கொரோனா பெருந்தொற்று பரவலுக்கு மத்தியில் பிரேசில் அதிபர் ஜெயர் போல்சனாரோ தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டு மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். சர்ச்சைக்கு பெயரெடுத்த பிரேசில் அதிபர் போல்சனாரோ ஏற்கனவே முகக்கவசம் அணிவது குறித்தும் தடுப்பூசி செலுத்துவது பற்றியும் அவதூறாக பேசி சர்ச்சையில் சிக்கியவர். இந்நிலையில் பெருந்தொற்றுக்கு மத்தியில் அன்னையர் தின கொண்டாட்டம் என்ற பெயரில் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டார். தனிமனித இடைவெளியின்றியும் முகக்கவசம் அணியாமலும் கூட்டத்தோடு கூட்டமாக பொதுமக்களிடமின்றி உரையாடினார். பிரேசிலில் கொரோனா தொற்றால் இதுவரை 420,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவை மோசமாக கையாண்டதற்காக போல்சனாரோ ஆட்சி ஏற்கனவே ஆட்டம் கண்டுள்ளது. இதற்கு மத்தியிலும் அடுத்தடுத்த சர்ச்சைகளில் அவர் சிக்கி வருகிறார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே மோதல் போக்கு தீவிரமடைந்ததால் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகிறது. ஜெருசலேம் நகரை கைப்பற்ற இரு நாடுகளுக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. ரம்ஜானை ஒட்டி ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா என்ற மசூதியில் சனிக்கிழமை இஸ்லாமியர்கள் 90,000 பேர் தொழுகையில் ஈடுபட்டார்கள். அப்போது இஸ்ரேல் போலீசார் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியதோடு கண்ணீர் புகைக்குண்டுகளையும் வீசினர். இதில் 100+ மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதை கண்டித்து ஹமாஸ் அமைப்பினர் ஜெருசலேமை நோக்கி ராக்கெட்டுகளை வீசினர். அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். சிவா இயக்கத்தில் உருவாகும் அண்ணாத்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதையடுத்து ரஜினிகாந்த் சென்னை திரும்பும் நிலையில் சில நாட்கள் ஓய்வுக்கு பிறகு கொல்கத்தாவில் 20 நாட்களுக்கு படப்பிடிப்பை நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. எனினும் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் அடுத்த கட்ட படப்பிடிப்பை எப்போது நடத்துவது என்பதை படக்குழு இன்னும் முடிவு செய்யவில்லை. நேரத்தில் ஆன்லைனில் அதிக நபர்கள் பங்கேற்று கணினி புரோகிராம் வகுப்பை நடத்திய தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் கின்னஸ் சாதனை நிகழ்த்தியுள்ளது. ஏஐ ஃபார் இந்தியா என்னும் பெயரில் கடந்த ஏப்ரல் 24 நடைபெற்ற இந்த ஆன்லைன் வகுப்பில் பைத்தான் மென்பொருள் தொடர்பாக ஆன்லைன் வகுப்பு நடைபெற்றது. இதில் 24 1,12,314 பேர் பங்கேற்றனர். இதனை அங்கீகரித்து குவி எனும் நிறுவனத்திற்கு கின்னஸ் சாதனை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள அந்நிறுவன இணை இயக்குநர் பாலமுருகன், ஸ்பேஷியல் ரெகக்னேஷன் தொடர்பான செயலியை ஸ்கிராச் மென்பொருள் மூலமாக வடிவமைப்பது குறித்தும் அந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு விளக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக தொழிலாளர் நலன் கருதி காஞ்சிபுரத்தில் உள்ள யமஹா நிறுவனம் வருகின்ற 31 வரை உற்பத்தியை நிறுத்த முடிவெடுத்திருக்கிறது. ஒரகடம் பகுதியில் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து செல்கின்றனர். இதனால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் தொழிலாளர்கள் பாதுகாப்பை கருதியும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் மே 15 முதல் 31 வரை உற்பத்தியை நிறுத்த முடிவு செய்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. இதுபோன்ற தொழிற்சாலைகள் குறுகிய காலத்திற்கு மட்டும் மூடப்பட்டால் தொற்று பரவல் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். 12 பொதுத் தேர்வு குறித்து விரைவில் நல்ல முடிவு வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். 12 மற்றும் 10 மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ், தனியார் பள்ளி மாணவர்களுக்கான கட்டணம் நிர்ணயம் செய்தல் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 12 பொதுத் தேர்வு என்பது மாணவர்களின் எதிர்காலம் என்பதால் நிதானமாக செயல்பட்டு வருவதாகவும் இன்னும் சில குழுவினருடன் கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது மாணவர்களுடைய எதிர்காலம். அதனால் ரொம்ப ரொம்ப நிதானமாக இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை, இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவை நாங்கள் விரைவில் அறிவிப்போம்.
புதுச்சேரியில் 3 நியமன சட்டப்பேரவை உறுப்பினர்களை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முந்தைய சட்டப்பேரவை காலத்தில் 3 பாஜக உறுப்பினர்களை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டதால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்நிலையில் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன், முன்னாள் சபாநாயகரின் தம்பி ராமலிங்கம் மற்றும் பாஜக நிர்வாகி அசோக் பாபு ஆகிய மூவரை புதுவை சட்டப்பேரவையில் நியமன உறுப்பினர்களாக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக கொரோனா சிகிச்சை அளிப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக கடந்த 7ஆம் தேதி பொறுப்பேற்ற ஸ்டாலின் தனியார் மருத்துவமனைகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு கொரோனாவுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என்று அறிவித்து அதற்கான கோப்பையில் கையெழுத்திட்டார். இதற்கான அரசாணையை மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டிருக்கிறார். அதில் தனியார் மருத்துவமனைகளில் அனைத்து வகையான கொரோனா தொற்று தொடர்பான சிகிச்சைகளுக்கான செலவினங்களையும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மொத்த செலவினம் காப்பீட்டுத் தொகையை விட அதிகமாக இருந்தால் அதனை காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்க சுகாதார திட்ட இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்திருக்கிறார். இந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் புறநோயாளிகள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை மற்றும் உணவு வழங்கப்படுகின்றதா என கேட்டிருந்தார். அப்போது தங்களுக்கு மருத்துவர் பற்றாக்குறை உள்ளது என தலைமை மருத்துவர் அமைச்சரிடம் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஒரு சில குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்றார். அனைத்து வசதிகளும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லை என்று சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று தேவையானதற்கு மருத்துவர்களை உடனடியாக விருத்தாசல அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறேன். சேலத்தில் சட்டவிரோதமாக விற்கப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் நீதிபதி முன் தரையில் கொட்டி அழிக்கப்பட்டது. சேலம் மாநகரில் உள்ள பள்ளப்பட்டி பகுதியில் கடந்த மார்ச் மாதத்தில் மதுவிலக்கு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி சந்தோஷ், மதுவிலக்கு ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலையில் 2172 மது பாட்டில்கள் திறக்கப்பட்டு மதுபானம் குழியில் ஊற்றி அளிக்கப்பட்டது. இந்த பணியில் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் மதுவிலக்கு போலீசார் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேளாங்குளம் போதிய சேர்ந்த அசோக்குமார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்தார். அவருடைய மனைவி சித்ராதேவியும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இருவருக்கும் இடையே கடந்த 1 மாதமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவலர் குடியிருப்பில் அசோக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்ப தகராறு காரணமா என்று கேணிக்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைக்காவிட்டால் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று கூறிய சுயேட்சை வேட்பாளர் கொரோனாவுக்கு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை வட்டம் சாந்தாக்காடு கிராமத்தைச் சேர்ந்த வி பாலகிருஷ்ணன் சட்டப்பேரவைத் தேர்தலில் பட்டுக்கோட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். 23,771 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேர்தலில் போட்டியிட்டபோது தன்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்காவிட்டால் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று கூறி வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது பட்டுக்கோட்டை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பொழிந்தது. பெருமாள் மலை, செண்பகனூர், மூஞ்சிக்கல், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முழு ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட கார் வேன் ஓட்டுநர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. 15 நாட்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கால் காரைக்குடியில் உள்ள அன்னை தெரசா வாடகை கார் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாடகை கார் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் சார்பில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் துணை கண்காணிப்பாளர் அருண் கலந்து கொண்டு 110 பேருக்கு தலா 1000 ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். முழு ஊரடங்கு காரணமாக